இப்பொழுது நான் பல பேரை பார்க்குறேன், ஒரு ஹோட்டல் வாசலில் போய் நிற்கிறப்ப கையேந்திட்டு வரவங்க, சிக்னலில் நிற்கிறவங்க, சங்கடமாக இருக்குது. ஏன் இப்படி இருக்கீங்கன்னாக்க பதில் சொல்ல மாட்டாங்க. சில பேர் அதை விரும்புகிறாங்க. அப்புறம் வந்து என்ன தெரியுதா அப்படின்னா தெரியாதுங்க அப்படிம்பாங்க. சரி, உங்களுக்காண்டி நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாலாம் வந்தது, அவர் திருச்சி சிவாம்பாங்க ஏங்கடி. அப்போ அவங்க என்னை பார்த்ததில்ல, ஆனால் தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க, எதுவுமே தெரியாதவங்களும் இருக்காங்க. இன்னும் நான் சொல்ல விரும்பாத, ஆனால் உங்களுக்கே தெரிந்த பலர் என்ன மாதிரிலாம் ஈடுபட்டு இருக்காங்க தெரியுது. இதுலேருந்துலாம் விடுபடணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஏதாவது ஒரு பணியில் உங்களை ஈடுபடுத்திக்கணும். உங்களை மதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் முதல் முதல்ல உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற வேப்பை தீவிரப்பட்டுச்சுன்னு கேட்டால் எனக்கு இருந்தது அக்கறை, ஆர்வம். ஒரு நாள் என்னை பார்ப்பதற்கு ஒரு 15 திருநங்கைகள் வந்திருந்தாங்க. நான் என் வீட்டுக்கு யார் சாப்பிட்ற விலைக்கு வந்தாலும் அவங்கள சாப்பிடாமல் அனுப்புகிற பழக்கம் இல்லை. அன்றைக்கு அது அந்த உணவு இருந்துகிற நேரம் நான் மெதுவாக போய் என் மனைவிகிட்ட சொன்னேன். இப்போ அவங்க இல்லை, என் மனைவி மறைஞ்சு 10 வருஷம் ஆச்சு. நான் உள்ளே போய் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு 15 பேர் வந்திருக்காங்க சாப்பாடு, என்ன பூசாக்குறீங்க, சாப்பாடெலாம் இருக்கு. இல்லை, அவங்கெல்லாம் திருநங்கை அப்படின்னா. இல்லை, திருநங்கையாக இருக்க அவங்களுக்கு உள்ள சாப்பாடு தெரியும். என்ன என் கூட இவ்வளோ நாள் இருந்து என்னை நீங்கள் எப்படி அவமானப்படுத்திட்டீங்களே, அவங்களும் மனுஷ ஜென்மம் தானே, என்ன கேள்வி கேட்டீங்க, எப்படி நீங்கள் என்ன இந்த கேள்வி கேட்க போச்சு, கூப்பிடுங்க உள்ள டேபிளில் உட்காந்து சாப்பாடுங்க, நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு அவர் சொன்னப்போ அவங்க ரொம்ப நெகிழ்ந்து போனாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க கூப்பிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவரோட சரிக்கு சமமாக நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப, இந்த நிலை எல்லா இடங்களிலும் வரணும்னா அது சட்டத்தின் மூலமாக மட்டுமே சாத்தியம் என்பதை நான் உணர்ந்து தான் மாற்று வழி கண்டுபிடிச்சேன். பேசுனா காதில் வாங்கறதில்ல, எவ்வளோ சொன்னாலும் எடுத்துக்கிறதில்ல, போராட்டம் நடத்தினா மதிக்கிறதே இல்லை. ஜந்தர் மந்தரில் போய் நீங்கள் எவ்வளவு கரடியாக கத்தினாலும் எந்த அரசாங்கமும் காதில் கண்டுக்க கூட கண்டுக்க, ஏதாவது போயிட்டு வந்தது தான் மிச்சமாக இருக்கும். அதுக்கு தான் என்ன வழின்னு கண்டுபிடிச்சி நமக்கு தேவை வெற்றியே தவிர பல பேரோட கவனத்தை ஈர்ப்பதல்ல அப்படின்றது தான் இந்த தனிநபர் மசோதா முயற்சி. அதில் ஓரளவுக்கு வெற்றி கண்டோம், இனி அதை எளிதாக கொண்டு போகலாம். அது வருகின்ற காலங்களில் நடக்கக்கூடியது. நாடாளுமன்ற குழுவினுடைய ஒரு குழுவினுடைய சுற்றுப்பயணம் நாளை கேரளாவிலே தொடங்க இருக்கின்றது. நேற்று வரை நான் பல்வேறு பணிகளில் இருந்து நேராக கொச்சி செல்ல வேண்டியவன், இந்த நிகழ்ச்சியின் பொருட்டே இப்போது சென்னைக்கு வந்திருக்கிறேன். ஆக இப்போது உங்கள் முன்னால் கொஞ்ச நேரம் நான் கலந்துரையாடிவிட்டு அல்லது உரையாற்றிவிட்டு நான் விரைந்து விமான நிலையம் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். பாராட்டக்கூடிய ஒரு நல்ல முயற்சி இங்கே நடைபெற்றிருக்கின்றது. திருநங்கையர்களுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று எண்ணியவர்கள் பலர், செயல்பட்டவர்கள் சிலர், வெற்றி கண்டவர் என்பவர் தலைவர் கலைஞர் ஒருவர் தான். அவர்தான் நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே இந்த நாட்டிலே அவர்களுக்கென்று ஒரு பெயரை, சிறப்பு பெயரை கொடுத்தது கலைஞர், திருநங்கை என்று சொல்லி. அதற்கு முன்னால் என்னென்ன பெயர்களில் அழைத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் ஒவ்வொரு மொழியிலும் அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு. ஆனால் அது இழிவான ஒரு பெயராக, பார்க்கிற போதே எல்லோரும் சிரிக்கக்கூடிய ஒரு பெயராக, திரைப்படங்களிலே கேலியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு தோற்றமாக மட்டுமே பார்க்கப்பட்டு வந்தவர்களுக்கு முதலில் ஒரு அங்கீகாரம். தமிழ்நாடு என்ற மாநிலத்தில் ஒரு வாரியம் அமைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு திருநங்கை என்ற பெயரினை தந்தார். எனக்கு பல நேரங்களில் இப்போது குழப்பம் ஏற்படுவது, நம்முடைய இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களே திருநங்கையர்கள், திருநம்பிகள் என்று சொல்கிறார்கள். அந்த சொல் தேவையில்லை என்பதாக நான் பல நேரங்களில் சிலரோடு கலந்து பேசியிருக்கிறேன். காரணம், அரவாணி என்று அழைக்கப்பட்டவர்களை திருநங்கை என்று கலைஞர் சொன்னதுக்கு காரணம், திரு என்பது ஆண்பால், நங்கை என்பது பெண்பால். ஆனால் திருநம்பி என்று சொல்கிற போது இரண்டுமே ஆண்பாலாக மாறுகின்றது. ஆக ஒரு பெரிய தலைவர் மிகுந்த ஆழ்ந்த சிந்தனைக்கு பின்னால் சூட்டிய பெயர் அது. ஆக இது தமிழ்நாடு என்ற அளவில் இருந்தபோதுதான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற இந்த பிரிவை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது செய்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் நாடாளுமன்றத்தில் பல முறைகள் பல கவன ஈர்ப்பு தீர்மானங்களின் மூலம் பேசியிருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் கேட்டுக்கொள்ளப்பட்டன, அவ்வளவுதான். பெரும்பாலும் அங்கே பேசுகின்ற எல்லாவற்றிற்கும் அரசாங்கம் செவிசாய்ப்பதும் இல்லை, நடவடிக்கை எடுப்பதும் இல்லை.
இது மாதிரி அதிர்ச்சிகரமான தகவல்களை நான் சொல்லக்கூடாது, ஆனால் உண்மை அதுதான். வெளியில் வேண்டுமானால் தொலைக்காட்சியில் செல்வாக்கு இருந்தால் அதை பெரிதாக்கி காட்டிக்கொள்ளலாம், இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு இருந்தால் செய்தித்தாள்களில் அதை பிரபலமாக்கி கொள்ளலாமே தவிர தொடர்புடையவர் இருந்து கேட்பது இல்லை. அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றாலும் கூட அதற்கு நடவடிக்கை எடுப்பதும் கிடையாது. இது மாதிரி பல பிரச்சனைகளை பேசியிருக்கிறோம். இப்போது கூட அண்மையிலே நான் திரைப்படத்தில் இருக்கின்ற பணியாற்றுகின்ற இந்த ஸ்டண்ட் நடிகர்கள் என்று சொல்லக்கூடிய திரைக்கு பின்னால் அவர்கள் தான் இருப்பார்கள். கதாநாயகர்கள் ஒரு மிகப்பெரிய உயரத்திலிருந்து குதிப்பது போல, அல்லது ஒரு தொடர் வண்டி ரயில் வருகிற போது அதை குறுக்கே தாண்டுவது போல கதாநாயகர் நடித்திருந்தால் அதற்கு பதிலாக வேறு ஒருவர் நடித்திருப்பார். அவர்தான் ஸ்டண்ட் நடிகர் என்று சொல்லக்கூடியவர். அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, சரியான சம்பளமும் கிடையாது. நடிகர்கள் எவ்வளவு வாங்குகிறார்கள் என்று நான் பேச விரும்பவில்லை, ஆனால் இவர்களுக்கு அடிப்படையாக ஒரு நியாயமான சம்பளம் கூட தருவதில்லை. அதிலே பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், பல பேருக்கு உடல் அங்கஹீனம் ஏற்பட்டிருக்கிறது, நடமாடவே முடியாத நிலைக்கெல்லாம் ஆளாகி இருக்கிறார்கள், குடும்பம் நடுத்தருவிலே நிற்கின்றன, யாரும் கவலைப்படுவது இல்லை. தமிழ்நாடு அரசு 1,00,000 ரூபாய் தருகிறது, அவ்வளவுதான். அவர்களுடைய பிரச்சனை குறித்து நான் இப்போது நாடாளுமன்றத்தில் பேசிய போது பல கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள், மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அம்மையார் சோனியா காந்தி அவர்களும், திரைப்பட நடிகை திருமதி ஜெயா பச்சன் அவர்கள் போன்றவர்களெல்லாம் எழுந்து நின்று ஆதரித்தார்கள். இந்த கருத்தை நாங்களும் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னார்கள். நான் பின்னர் அமைச்சரிடம் சந்தித்து கூட அது குறித்து பேசினேன். அவர் தலையசைத்தாரை தவிர எந்த விதமான முன்னேற்றமும் தெரியவில்லை, ஆனால் வர வேண்டும் என்பதற்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அடுத்து இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றி போயிருக்கின்ற ஒரு இன்னொரு துறை என்பது இந்த ஸ்விக்கி சொமோட்டா என்கின்ற டெலிவரி பாய்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், உபர் ஓலா என்று சொல்லுகின்ற டாக்ஸி ஓட்டுநர். இந்தியாவில் 80 லட்சம் பேர் அதில் பணியாற்றுகிறார். இன்னும் ஓர் 2 ஆண்டுகளில் அது 2.5 கோடியை தொடும் என்று கணக்கு சொல்கிறது. காரணம், இனிமேல் உலகம் கடைகள் என்பவை குறைந்து போய், கடைக்கு செல்லுகிறவர்கள் குறைந்து போய், எதுவாக இருந்தாலும் இருந்த இடத்திலிருந்தே சொல்லிவிட்டு வேறு ஒருவர் கொண்டு வந்து தருவார் என்று வாங்குகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை சோம்பேறித்தனமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றது. தேவைக்காக மனிதன் கண்டுபிடித்தவரை உலகம் நன்றாகத்தான் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆசைக்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் கண்டுபிடிக்க ஆரம்பித்தவுடன் தான் வாழ்க்கை வேறு பாதையில் நடக்கோடு தொடங்கியது. ஒரு நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உருவான ஒன்று எதற்காக என்று கருதுகிற போது அதை பயன்படுத்துவதற்கு முன்பாக அதை எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தலாம் என்றுதான் கற்றுக்கொள்கிறார். அதன் விளைவு இன்னும் மோசமாக இருக்கின்றது. பச்சிளம் குழந்தைகள் கூட கையிலே செல்லிட பேசியை கொடுத்தால்தான் அமைதியாக இருக்கும் என்று. அந்த வகையில் அம்மா என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, இருக்கிறது 15 பேர் சொல்லிடுவாங்க. அதாவது ஒருவர் பேசுகிற போது அதில் கவனம் செலுத்த வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி. நான் இவ்வளவு தொலைவு வந்திருக்கிறேன், பயணம் இன்னும் அடுத்த தொடர்ந்த எனக்கு பயணம், பல வேலைகள், தாமதமான உணவு, ஓய்வு இல்லை. ஆக இதை இந்த நேரத்தில் கூட நீங்கள் செல்லிட பேசி உங்களை திசை திருப்புகிறது என்று சொன்னால் மற்ற இடங்களில் எப்படி என்று நாம் கருதி கொள்ளலாம். நான் சொல்வது சிலருக்கு வருத்தமாக இருக்கும், ஆனால் நான் வருத்தப்படுவதும் இல்லை, ஆதங்கப்படுவதும் இல்லை. நமக்காக ஒருவர் மெனக்கெட்டு ஒரு காரியத்தை செய்கிற போது அவர்களை மதிக்காமல் நாம் வேறு ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் தொடர்புடையவர்களுக்கு மனம் சங்கடப்படத்தான் செய்யும். நீங்கள் எழுத்தாளர் பயிற்சி பெறுகிறீர்கள், முதலில் அடுத்தவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளுக்கு உயிர் கொடுப்பதுதான் எழுத்துக்கள் என்பவை. வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற மனிதர்களை, அவர்கள் ஈடுபடுகின்ற காரியங்களை, அதில் அவர்கள் காட்டுகிற தன்மைகளை நாம் எழுத்தில் கொண்டு வருகிற போது அது இலக்கிய வடிவம் பெறுகிறது. ஆக முதலில் மனிதர்களை கவனிக்க வேண்டும், படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பிறருடைய துயரத்தை நாம் அந்த இடத்தில் இருந்தால் எப்படி உணர்வோம் என்பதை எண்ணுகிற போதுதான் அவர்கள் மீது நமக்கு அனுதாபம் என்று கூட சொல்ல முடியாது, சக மனிதர்கள் என்ற எண்ணமாவது ஏற்படும். பார்வையற்றவர்கள், கால் இல்லாமல் நடப்பதற்கு சிரமப்படுகின்றவர்கள். என்னுடைய அருமை சகோதரர் மனுஷபுத்திரன் நிரம்ப ஆற்றல் பெற்றவர். தொலைக்காட்சி வாதங்களில் அவர் அரசியல்வாதங்களில் ஈடுபடுகிறார் என்பதையெல்லாம் கடந்து அவர் இலக்கியவாதி. என்னை பொறுத்தவரை அவர் ஒரு இலக்கியவாதி.
மிகச்சிறந்த கவிஞர், நான் மனங்கவிர்ந்த கவிஞர் கவிஞர் என்று சொன்னது வெறும் மேடைக்காக சொல்லுக்காக அல்ல, உண்மையிலேயே ஒரு கவிதையை முழுமையாக நான் உடனடியாக படிக்கிறேன் என்றால் அது கவிஞர் மனுஷபுத்திரன் எழுதியதாகத்தான் இருக்கும். ஆனால் இயற்கை அவரையே ஒரு சுதந்திரமாக நடமாட முடியாத அளவிற்கு செய்திருக்கிறது. ஆனால் அவர் மனம் தளர்வது இல்லை. ஆனால் பல பேர் இது இருந்தால் என்று எண்ணுவார்கள். நான் இது குறித்து பேச ஆரம்பித்தால் இன்னும் விரிவாக பேச வேண்டியிருக்கும், நேரம் இல்லை. ஆக யாருக்காவது இயற்கையில் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒன்று ஒருவருக்கு இல்லாமல் போகிற போது என்னவாக இருக்கும் என்ற கற்பனை வருகிற போதுதான் மனிதாபமம் என்ப மனிதாபிமானம் என்பது தலை நிமிர்ந்து நிற்கும். அது பல காரியங்களில் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் என்று சொல்வார்கள், குழந்தைகளுடன் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இருக்கிற இடங்களுக்கு போயிருக்கிறனால் துடித்து போவோம். அந்த வயதில் இருக்கிற குழந்தைகள் உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாமல் அவர்கள் ஈடுபடுகிற காரியங்கள், அவர்களை கொண்டு போய் பள்ளியிலே சேர்த்தால் அங்கே இருக்கிறவர்கள் அவர்களை கையாளுகிற முறை, வீட்டில் இருக்கிற பெற்றோர் எவ்வளவுதான் கடமை உணர்வோடும் அன்போடும் இருந்தாலும் கூட அவர்களே சில நேரங்களில் பொறுமை இழக்கின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். அந்த வயதை ஒத்த பல குழந்தைகள் ஊரிலே விளையாடி கொண்டிருப்பார்கள், உற்சாகமாக பேசி கொண்டிருப்பார்கள், ஆனால் இவர்கள் தங்கள் தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்களே என்ற பார்வை வர வேண்டுமே தவிர அவர்களையும் கடந்து செல்கின்ற ஒரு மனநிலை வரக்கூடாது. அதற்கு முதலில் தேவை எதுவாக இருந்தாலும் கூர்மையாக அதிலே கவனம் செலுத்த வேண்டும். ஒன்றில் ஈடுபடுகிற போது அதிலே நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எழுதுவது என்று உட்கார்ந்தால் மனுஷபுத்திரனுடைய எழுதுகோள் என்பது அவருடைய உணர்வுகளின் வடிகாலாக இருக்கும். பேச வேண்டும் என்று நான் இங்கே அல்லது நாடாளுமன்றத்தில் பொது மேடைகளில் வருவேனேயானால் அந்த இடத்தில் நான் அந்த பிரச்சனையாக மாறிவிடுவேன். அந்த ஒன்றி போகிற போதுதான் அதற்கு உயிரோட்டம் வருகின்றது. அப்படி ஒன்றி போகிற போது அதில் எதிரே இருக்கிறவர்கள் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயற்கைதான். அப்படித்தான் திருநங்கையர்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். சாலைகளில் முச்சந்திகளில் அவர்கள் நின்று கொண்டு பிச்சை எடுப்பது கேலி பொருளாக பார்க்கப்படுவது, சில பேர் சில செயல்களில் ஈடுபடுகிற போது அவர்கள் எப்படி நடத்தப்படுகின்றார்கள் என்கிறது, அவர்களை பயன்படுத்தி கொண்டு பின்னர் எவ்வளவு இழிவாக நடத்துகிறார்கள் என்பதெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஒரு பொது இடம், ஒரு பேருந்து நிலையம், அவசரமாக கழிப்பிடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் ஆண்கள் கழிப்பிடத்திற்கு போவீர்களா, பெண்கள் கழிப்பிடத்திற்கு போவீர்களா? பெண்கள் கழிப்பிடத்திற்கு போனால் விரட்டுவார்கள், ஆண்கள் கழிப்பிடத்திற்கு போனால் என்ன வேணாலும் நடக்கும், அவர்களும் விரட்டக்கூடும் என்கிற போது இயற்கை உபாதைக்கு ஒரு பொது இடத்தில் தவிக்கக்கூடிய ஒரு சூழலில் உங்களை போன்றோர் இருப்பதை எத்தனை பேர் உணர்ந்திருப்பார்கள்? நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள், நான் சொல்லுகிறேன், அதை உணர்ந்த காரணத்தால் சொல்லுகின்றேன். இது மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் படிக்க நினைத்து கல்வி சாலைக்கு செல்கிற போது என்ன தவறு உங்களிடம்? நான் இது குறித்து விரிவாக பேச வேண்டும், பேசலாம், பெரிய கூட்டமாக இருந்தால் நிறைய பேருக்கு பயன் சேரும். ஆனால் நீங்கள் குறைவான எண்ணிக்கையாக இருந்தாலும் கூட எழுத முனைகின்றவர்கள் என்கிற போது உங்களிடம் பேசுவது பயன் உண்டு என்பதால் நான் இதை சொல்லுகின்றேன். இப்படி அவர்களை பற்றி பேச வேண்டும், செய்ய வேண்டும் ஏதாவது என்று எண்ணுகிற போது அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாரும் மற்றவர்களாக, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், என்னுடைய மசோதா, அது ஒரு பெரிய கதை, விரிவாக பேச வேண்டிய கதை, அது எப்படி கொண்டு வந்தோம், எப்படி நிறைவேற்றினோம் என்பதெல்லாம். ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தனிநபர் மசோதா, தனிநபர் தீர்மானம் வரும், சுருக்கமான ஒரு அறிமுகம். ஒவ்வொரு உறுப்பினரும், யாராவது உறுப்பினர்கள் பல பேர் என்று ஒரு வெள்ளிக்கிழமையின் போது ஒரு 30, 40, 50 மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்படும். 50 எப்படி விவாதிக்கப்பட முடியாது என்கிற போது அதனுடைய தன்மைகளை பார்த்து தான் அனுமதிப்பார்கள். பின்னர் குழுக்கள் முறையில் 10, 10-5, 5-1, 2 என்று வருகிற போது பல நேரங்களில் வெள்ளிக்கிழமையில் அவை நடப்பது கிடையாது. நடந்தாலும் ஒன்று விவாதத்திற்கு வந்தால் அத்தோடு அவை முடிந்துவிடும், கூட்டத்தொடர் முடியும், எல்லாம் காலாவதியாகி போகும். மீறி விவாதம் முடிந்து அதை கொண்டு வந்தவர் வலியுறுத்தினால் அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சர் ஒரு பதில், அதிகாரிகள் எழுதி கொடுத்த பதிலை படித்துவிட்டு நீங்கள் திரும்ப பெறுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னவுடன் திரும்ப பெற்றுவிடுவார். ஆக ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தோம் என்று எண்ணிக்கைக்காக செய்வார்களே தவிர அதை நிறைவேற்ற வேண்டும் என்று முனைய நேர்ந்தாலும் கூட அது தோற்கடிக்கப்படும். காரணம், ஆளுங்கட்சிக்கு பலம் இருக்கும். இந்த சூழலில் தான் நான் உங்களுக்காக அந்த மசோதாவை கொண்டு வந்தேன், விவாதத்திற்கு வந்தது.
அதுவரை இல்லாத அளவிற்கு மாநிலங்களவையில் சற்றக்குறைய 4 கூட்டத்தொடர்களில் அது தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த அளவிற்கு அதில் எல்லோரும் ஈடுபாடு காட்டினார்கள். அது நிறைவேறுகின்ற நாளன்று பார்வையாளர் மாடத்திலே வடக்கு மாநிலங்களில் இருக்கிற திருநங்கையர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்திருந்தார்கள். நான் திரும்ப பெற வேண்டும் என்று என்னை அரசாங்கம் வலியுறுத்திய போது, அவை தலைவர் வலியுறுத்திய போது நான் சொன்னேன், மாடத்தில் இருப்பவர்களை பாருங்கள், கண்களில் இருக்கிற நம்பிக்கையை பாருங்கள், அந்த விடிகளிலே முட்டி கொண்டு நிற்கிற கண்ணீரை பாருங்கள், 100 ஆண்டுகள் கழித்து தங்களுக்கு விடிவு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறவர்களை நான் ஏமாற்ற விரும்பவில்லை. அதனாலே நீங்கள் எவ்வளவு வலியுறுத்தினாலும் நான் திரும்ப பெற முடியாது என்று சொன்னேன். திரும்ப பெற முடியாது என்றால் குரல் வாக்கெடுப்புகள் விடுவார்கள். குரல் வாக்கெடுப்பில் எப்படியாக இருந்தாலும் அரசாங்கத்திற்கு சாதகமாக நம்முடைய எந்த தீர்மானமாக இருந்தாலும் அது தோற்கடிக்கப்பட்டது என்று தான் சொல்லப்படும். ஆம் இல்லை என்பதை போல அங்கே நோஸ் எஸ் என்று சொல்வார்கள், நோஸ் இஸ் மோர் என்று சொல்லிவிட்டு இதை தோற்கடிப்பார்கள். அப்படித்தான் சொன்னபோது நான் மின்னணு வாக்குப்பதிவு கேட்டேன். மின்னணு வாக்குப்பதிவை நாங்கள் கேட்டால் அவர்கள் அதை கொடுத்தாக வேண்டும். அந்த நிலையில் தான் அருண்ஜேட்லி குறிப்பிட்டார். காரணம், அன்றைய தினம் நான் மிகுந்த பிரயாசம் எடுத்து இந்த மசோதா நிறைவேறுகிற நாளன்று நிறைய பேர் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று முன்கூட்டியே கணக்கிட்டு கடிதம் மூலமாக தொலைபேசியின் வாயிலாக இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எதிர்கட்சியில் பல பேர் வந்து அமர்ந்திருந்தார்கள். இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு எண்ணிக்கை குறைவு. எந்த அளவிற்கு என்று சொன்னால் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கூட வந்து உட்கார்ந்திருந்தார் இதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று. தயவு செய்து அதை தெரிந்து கொள். இந்த சூழலை கவனித்த அருண்ஜேட்லி அவர்கள் அரசாங்கம் ஒரு தீர்மானத்தில் தோற்கடிக்கப்பட்டது என்ற நிலை வரக்கூடாது என்ற தெளிவான அணுகுமுறையோடு வந்து சொன்னார், இது மாதிரி பிரச்சனைகளில் நாம் பிளவுபட்டு நிற்க வேண்டாம், நான் அரசாங்கத்தின் சார்பில் உறுதி தருகிறேன், நாங்கள் நிச்சயமாக இதற்கு ஏதாவது செய்கிறோம், திருச்சி சிவாதை திரும்ப பெற வேண்டும் என்றார். சொல்லிவிட்டு அவரே சொன்னார், ஒருவேளை அவர் அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை என்றால் நீங்கள் மின்னணு வாக்குப்பதிவு வேண்டாம், மறுபடி குரல் வாக்கெடுப்புக்கே விடுங்கள் என்றார். அவர்கள் கேட்டுக்கொண்ட போது என்னிடம் அவைத்தலைவர் அவரே சொல்லிவிட்டாரே திரும்ப பெறுகிறார் என்றால் முடியாது என்று சொன்னேன். பின்னர் குரல் வாக்கெடுப்பு ஏகமனதாக எல்லோரும் ஆதரித்தார்கள். அது நிறைவேறியதற்கு பின்னால் தான் தெரியும், 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய ஒரு தனிநபர். அது எப்படி அவ்வளவு பிடிவாதமாக நீங்கள் அதை மறுத்தீர்கள்? பிடிவாதம் இல்லை, உறுதியாக நின்றேன். அது பிடிவாதம் இல்லை, ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது அதை நழுவ விடக்கூடாது என்பதை நான் ஆரம்ப காலத்திலிருந்து அரசியலில் படித்திருக்கிறேன். மனுஷபுத்திரனிடம் தொடர்ந்து என்னுடைய மிசா காலத்து அனுபவங்கள் எல்லாம் எழுத சொல்லி அது வடிவம் பெற்று கொண்டிருக்கிறது. வரும் 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 விரைவில் வரும். அதாவது மனுஷபுத்திரன் அதை படிச்சுட்டு ரொம்ப அதோட பாராட்டுதல் அப்படி கொடுத்தார். அது மாதிரி எதுக்கு சொல்லணும்னா, ஒரு காரியத்தில் உறுதியாக நின்று முடித்தது. ஆனால் அரசாங்கத்திற்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. மக்களவைக்கு சென்று நான் சொன்னேன் அல்லவா, 4 கூட்டத்தொடர்கள் என்னோட மசோதா பாதிக்கப்பட்டாங்க, 9 கூட்டத்தொடர்கள் மக்களவையிலே பாதிக்கப்பட்டன. காரணம், அவர்களுக்கு இதை நிறைவேற்ற விருப்பம் இல்லை. பின்னர் அரசாங்கம் ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள், கவர்மெண்ட்ஸ் பில் வில் சூப்பர் சீட் த பிரைவேட் மெம்பர் பில். அது சட்டம், அங்கே இருக்கிற விதி. ஆக இந்த நிலையில் இந்தியாவில் இருக்கிற திருநங்கைகள் அத்தனை பேரும் அதை எதிர்த்தார்கள். காரணம், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், கவின் சொல்லலாம், இல்லை ரேவதி சொல்லலாம், நேகா சொல்லலாம், கிவ் மீ த டெஃபனிஷன் ஆஃப் அ டிரான்ஸ்ஜெண்டர். திருநம்பிகள் அதேதான், சொல்லுங்க. அதான் ஆக மொத்தம் ஒண்ணுதான், இதுக்கு பின்னால தானே ரெண்டும் சேர்ந்தது. திரு நங்கை பெண்ணாக பிறந்து ஆணாக மாறுவது, ஆணாக பிறந்து பெண்ணாக தங்க உருவகப்படுத்திக் கொடுக்குது. நான் மாறுறதுன்னு சொல்ல மாட்டேன்.
இன்னும் நிறைய பேர் நீங்க வெளியில போய் கேளுங்க, ஹூ இஸ் எ டிரான்ஸ்ஜெண்டர்னு தெரியாது. பயாலஜிக்கலா எப்படி தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை இருக்கும், ஆளாளுக்கு பேசுவாங்க. நீங்க குயிர்லன்னு சொல்றீங்க, டிரான்ஸ்ஜெண்டர் யாருன்னு கேளுங்க, அவங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேளுங்க, யாருக்குமே தெரியாது. இன்னும் அந்த அவேர்னஸே வரல. இப்போ அரசாங்கம் கொண்டு வந்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃபனிஷன் ஆஃப் அ டிரான்ஸ்ஜெண்டர், நெய்தர் அ மேல் நார் அ ஃபீமேல். டு யூ அக்செப்ட் இட்? ஒத்துக்கிறீங்களா? லிசன், இந்தியா முழுக்க போராட்டம் இருந்துச்சு, எங்களை அவமதிச்சிட்டீங்க அப்படின்னு போராடுறாங்க. அங்கெல்லாம் நிறைய இன்னும் விழிப்புணர்ந்த பெண்கள் நிறைய இருக்கிறாங்க உங்கள் சமுதாயத்தில். என்ன டெஃபினிஷன் இது அப்படின்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரிசாவிலையோ மேற்கு வங்காளத்திலையோ என்ன திருச்சி சிவானா யாருன்னு தெரியாது, ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, வி வாண்ட் ஒன்லி திருச்சி சிவாஸ் பில் என்ற முழக்கம் எல்லா இடத்துலையும் வந்து. என்னுடைய மசோதா என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டால், நான் இன்னும் கொஞ்சம் அதை விளக்கமாகவே சொல்கிறேன். நான் முதல்ல ரொம்ப சுருக்கிட்டு போகணும்னு நினச்சேன், பிகாஸ் இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த விமானத்தை பிடிக்க முடியாது, நான் காலையில் போவேன். அப்போ புரியுதா என்னுடைய தீவிரம் இதில்? போன் பார்த்தீங்களா, என் தீவிரம் இப்போ புரியுதா? ஐ எம் ஈவன் ப்ரிப்பேர்ட் டு கோ டுமாரோ மார்னிங், ஒருவேளை என்னுடைய விமா. ஏன்னா நான் உங்கள்கிட்ட பேசுகிறப்ப நான் உணர்ச்சி வசப்படுறேன். 1000 பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 10 பேர் இருந்தால் கூட நீங்கள் 10 பேரும் சோல்ஜர்ஸாக மாறி போகலாம். அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு வைராகியம் இருந்தாலே போதும். அதனால் இத்தனை பேர் என்பது முக்கியம் இல்லை. அதனால் நான் இதை சொல்கிறேன். ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, அதில் திருநங்கைகள் பிரதிநிதிகள் வந்தாங்க. அதனால் டிஆர் பால் இருந்தார். அவர் ரொம்ப கேட்டால் அப்புறம் யாருன்னு தெரியுமான்னு கேட்டார். என்ன, எங்கள் காட்ஃபாதர்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. ஒன்று ஓஹோன்னப்போ நாங்கள் அப்படி தாங்க, எங்களுக்கு அவர் இல்லைன்னா இப்போ இவ்வளோ மரியாதை இல்லை. ஏன்னா கேரளாவெலாம் சொல்லுவாங்க, ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகிற போது நாங்கள் வீட்டிலிருந்து கிளம்புகிற போது ஆண் உடையோடு வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற போது பெண் உடைக்கு மாறுவோமே தவிர வீட்டிலோ அல்லது சாலையிலோ நடக்கிற போது நாங்கள் விரும்பிய உடையில் செல்ல முடியாத நிலை இருந்தது, உங்கள் மசோதாவுக்கு பின்னால் தான் நாங்கள் சுதந்திரமாக விரும்புகிற உடையோடு நடமாடுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய டெஃபனிஷன் என்னவா இருந்ததுன்னு கேட்டால், அது கிளாரிட்டி. அதான் கேடிஎஸ் துல்சின்னு ஒரு பெரிய அட்வொகேட் இருக்கார் டெல்லியில், நாடாளுமன்ற உறுப்பினர், முதல்ல நியமன உறுப்பினர், இப்போ காங்கிரஸ் கட்சி உறுப்பினர். அவர் வந்து ரொம்ப புகழ்பெற்றவர். ஒரு வழக்கிற்கு ஆஜரானாலே குறைஞ்சது 5-10 லட்சம் வாங்கக்கூடியவங்க, ஆஜரானாலே போதும், வழக்குக்கு முழுவதும் இல்லை. இப்போ அந்த அளவுக்கு புகழ்பெற்றவர். சங்கராச்சாரிய கேஸ் அவர் தான் ஜெயித்தார் அரசாங்கத்துக்கு ஆதரவாக. அவர் சொல்லுவார், இது மாதிரி ஒரு மசோதாவை நான் இதுவரை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ரொம்ப கவனத்தோடு தயார் செய்யப்பட்டது. அதாவது ஒரு மனிதர் பிறக்கிற போது, நான் தமிழ்லேயே சொல்கிறேன், ஒரு மனிதர் பிறக்கிற போது அவர்கள் எந்த பாலினம்னு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, ஆனால் அவருடைய மனநிலை அதிலிருந்து மாறுபட்டதாக இருக்கும். The sense of gender a person is having does not match with the gender assigned at the time of birth. இவ்வளவுதான். இது நீங்கள் கொடுக்கறத விட நான் தெளிவாக விளக்கம் கொடுப்பேன். நீங்கள் உடலளவில் இந்த அரசாங்கம் அல்லது இந்த நாடு அல்லது இந்த சமுதாயம் உங்களுக்கு ஒரு பாலினத்தை சொல்லியிருந்தாலும், உங்கள் மனம் என்பது வேறு பாலினமாக இருக்கிறது. அதுதான் இந்த அப்படி இருக்கிறவங்க பேர் தான் டிரான்ஸ்ஜெண்டர். திரும்பி அரசாங்கம் அதை மாற்றி இதே மாற்றி கொண்டு வந்தாங்க. ஆனால் என்னென்ன பறிக்கப்பட்டதுன்னா, இப்போ அந்த பொண்ணு சொன்னாங்க இடஒதுக்கீடு இல்லைன்னு. என்னோடய மசோதாவில் இருந்த முக்கியமான அம்சமே இந்த பானு மாதிரி ஆளுகளுக்கெல்லாம், அப்போ நிறைய பேர் இருந்தவங்களுக்கெல்லாம், இங்கே இருந்தவங்களுக்கு தெரியும், படிப்பிலும் வேலை வாய்ப்பிலும் அவங்களுக்கு 2 விழுக்காடு இடஒதுக்கீடு தந்தாக வேண்டும். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வச்சாங்க. காவல் நிலையத்துக்கு போனால் அவங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க, தீக்குளிச்சலாம் இருக்குது, நாங்கள் ஒன்றும் விடுவி கிடச்சதில்லை. அதனால் உங்களோட வழக்குகளை மட்டுமே விசாரிப்பதற்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வேணும். அப்புறம் இந்த SRS சர்ஜரிங்கிறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எல்லா இடங்களிலும் பண்ணியாகணும். இன்னும் எத்தனை பேர் அதை பண்ணிக்க முடியாமல் இருக்கிறீங்க, பண்ணுனா போய் அதை ஆரோக்கியம் இல்லாமல் பண்ணிட்டு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தெரியல. அதனால அரசாங்கமே எல்லாருக்கும் SRS, அவங்களுக்கு SRS தானே அது, அந்த சர்ஜரியை ஃப்ரீயாக செய்யணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த விமன்ஸ் கமிஷன், ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கமிஷனை மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் கமிஷன் ஒன்று வேணும். அதெல்லாம் வந்திருந்தா இந்நேரம் உங்களுடைய நிலைமையே மாறி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறது
கமிஷன் இல்லை, கவுன்சில் இருக்குது. கவுன்சிலுங்கிறது இட்ஸ் அ டூத்லெஸ் பவர்லெஸ் பாடி, அவ்வளோதான் சொல்லலாம். அதுக்கு யார் தலைவர்னா, ஒன்றிய அரசினுடைய சமூக நிதித்துறை அமைச்சர். அவருக்கு இதுக்கு வரதான் வேலையா, அவருக்கு 1000 வேலை இருக்கும். இவர் வந்தால் தான் அந்த கூட்டம் நடக்கும். அதில் யார் யார் உறுப்பினர்கள் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச 2 பேரை வச்சுக்கிட்டு பேருக்காக இயங்குகிறதே தவிர, உங்களுக்கு அரசாங்கம் ஒரு சட்டம் நிறைவேற்றி இருந்தாலும் அது நடைமுறையில் பயன் தருகின்ற அளவில் இல்லை. காலம் ஒருவேளை நமக்கு கை கொடுத்திருந்தால், நடந்து முடிந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தியிருந்தால், நிச்சயமாக நான் தலையிட்டு அதை ஒரு முழுமையான உங்களுக்கு பயன் தரக்கூடிய சட்டமாக நான் மாற்றியிருப்பேன். இப்போவும் முடிஞ்சு போகலை, எல்லாம் கைவிட்டு போனதும் இல்லை, மீண்டும் நல்ல நாள் வரும், அப்போது அதை நடத்தியே தீர்வோம். இப்பொழுது நான் பல பேரை பார்க்குறேன், ஒரு ஹோட்டல் வாசலில் போய் நிற்கிறப்ப கையேந்திட்டு வரவங்க, சிக்னலில் நிற்கிறவங்க, சங்கடமாக இருக்குது. ஏன் இப்படி இருக்கீங்கன்னாக்க பதில் சொல்ல மாட்டாங்க, சில பேர் அதை விரும்புகிறாங்க. அப்புறம் வந்து என்ன தெரியுதா அப்படின்னா, தெரியாதுங்க அப்படிம்பாங்க. சரி, உங்களுக்காண்டி நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாலாம் வந்தது, அவர் திருச்சி சிவாம்பாங்க ஏங்கடி. அப்போ அவங்க என்னை பார்த்ததில்ல, ஆனால் தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க, எதுவுமே தெரியாதவங்களும் இருக்காங்க. இன்னும் நான் சொல்ல விரும்பாதான், ஆனால் உங்களுக்கே தெரிந்த பலர் என்ன மாதிரிலாம் ஈடுபட்டுருக்காங்கன்னு தெரியுது. இதுலேருந்துலாம் விடுபடணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஏதாவது ஒரு பணியில் உங்களை ஈடுபடுத்திக்கணும். உங்களை மதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் முதல் முதல்ல உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற வேட்பை தீவிரப்பட்டுச்சுன்னு கேட்டால், எனக்கு இருந்தது அக்கறை ஆர்வம். ஒரு நாள் என்னை பார்ப்பதற்கு ஒரு 15 திருநங்கைகள் வந்திருந்தாங்க. நான் என் வீட்டுக்கு யார் சாப்பிட்ற விலைக்கு வந்தாலும் அவங்கள சாப்பிடாமல் அனுப்புகிற பழக்கம் இல்லை. அன்றைக்கு அது அந்த உணவு இருந்துகிற நேரம், நான் மெதுவாக போய் என் மனைவிகிட்ட சொன்னேன். இப்போ அவங்க இல்லை, என் மனைவி மறைஞ்சு 10 வருஷம் ஆச்சு. நான் உள்ளே போய் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு 15 பேர் வந்திருக்காங்க சாப்பாடு, என்ன பூசாக்குறீங்க, சாப்பாடெலாம் இருக்கு. இல்லை, அவங்கெல்லாம் திருநங்கை அப்படின்னா, இல்லை திருநங்கையாக இருக்க அவங்களுக்கு உள்ள சாப்பாடு தெரியும். என்ன என் கூட இவ்வளோ நாள் இருந்து என்னை நீங்கள் எப்படி அவமானப்படுத்திட்டீங்களே, அவங்களும் மனுஷ ஜென்மம் தானே, என்ன கேள்வி கேட்டீங்க, எப்படி நீங்கள் என்ன இந்த கேள்வி கேட்க போச்சு, கூப்பிடுங்க உள்ள டேபிளில் உட்காந்து சாப்பாடுங்க, நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு அவர் சொன்னப்போ அவங்க ரொம்ப நெகிழ்ந்து போனாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க கூப்பிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவரோட சரிக்கு சமமாக நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப, இந்த நிலை எல்லா இடங்களிலும் வரணும்னா அது சட்டத்தின் மூலமாக மட்டுமே சாத்தியம் என்பதை நான் உணர்ந்து தான் மாற்று வழி கண்டுபிடிச்சேன். பேசுனா காதில் வாங்கறதில்ல, எவ்வளோ சொன்னாலும் எடுத்துக்கிறதில்ல, போராட்டம் நடத்தினா மதிக்கிறதே இல்லை. ஜந்தர் மந்தரில் போய் நீங்கள் எவ்வளவு கரடியாக கத்தினாலும் எந்த அரசாங்கமும் காதில் கண்டுக்க கூட கண்டுக்க, நீங்கள் எது போயிட்டு வந்தது தான் மிச்சமாக இருக்கும். அதுக்கு தான் என்ன வழின்னு கண்டுபிடிச்சி நமக்கு தேவை வெற்றியே தவிர பல பேருடைய கவனத்தை ஈர்ப்பதல்ல அப்படின்றது தான் இந்த தனிநபர் மசோதா முயற்சி. அதில் ஓரளவுக்கு வெற்றி கண்டோம், இனி அது எளிதாக கொண்டு போகலாம். அது வருகின்ற காலங்களில் நடக்கக்கூடியது. இதற்கிடையில் தான் உங்களை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்ததற்கு காரணம், இதில் நான் வரேன்னு ஒத்துக்கிட்டது காரணம், எனக்கு எவ்வளோ பேர் கலந்துக்குவாங்கன்றதுலாம் தெரியாது. ஆனால் இதில் இருக்கிற நோக்கத்தை பார்த்தேன், அதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, இதில் பின்னணியில் இவர் இருக்கார் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. நீங்கள் ஒரு புது முயற்சியில் போக விரும்புகிறீங்க, நம்ம வந்து வித்தியாசமாக இலக்கிய துறையில் வரணும், எழுத பயிற்சி எடுத்துக்கணும், ஒரு எழுத்தாளராக மாறணும், ஒரு சிறுகதை ஆசிரியராக ஒரு நாவல் எழுதுகிறவங்களெல்லாம் மாறணும். இப்போ சுயசரிதை எப்படி எழுதுறதுன்னு நான் சொன்னாங்க. நான் சொல்கிறேன், இப்போ இந்த பயிற்சி இதில் பற்றையில் இடம்பெற்ற எல்லாத்திட்டையும் கேட்டுக்குவேன், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ இல்லையோ இன்றைக்கி ராத்திரி போய் உங்களுடைய கையில் பேனாவையும் நோட்டை எடுத்துக்கோங்க, என்ன தோணுதோ அப்படியே எழுதுங்க. இதில் என்ன நடந்தது, யார் வந்து பேசுனா, நான் வந்து பேசின வரைக்கும் என்ன மாதிரி கருத்தை சொன்னாங்க, அது எப்படி மனசு தொட்டுச்சு, அதோட விளைவுகள் என்ன அப்படின்றத ரொம்ப பெருசாக எழுத பாருங்கள். சில பேர் கவிஞராக உள்ளே இருக்கிறது உங்களுக்கு அன்றைக்கி வெளியே வரக்கூடும். அந்த அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறப்போ ஒரு கவிஞர் உங்களுக்குள் இருக்கக்கூடும், ஒரு எழுத்தாளர் இருக்கக்கூடும், ஒரு கட்டுரையாளர் இருக்கக்கூடும். நீங்கள் எழுதுகிற வேகத்திலே இந்த சமுதாயத்தினுடைய இழிவான குணங்களை சாடுகிற முறையில் போனால் நீங்கள் ஒரு வேகமான சவுக்கு எழுத்து சவுக்கை கையில் வச்சிருக்க மாதிரி ஆகிடும். உருக்கமாக சொன்னீங்கனாக்க அடுத்தவங்களுடைய மனமிறங்குகிற ஒரு கதை சொன்னதாக இருக்கும், இல்லை மனசை தொடர அளவுக்கு ஒரு கவிதையாக இருக்கலாம். ஆக ஏதோ வந்தோம் 2 நாள் ஒரு பயிற்சி பட்டுற ஊருக்கு திரும்பிட்டோம் அல்லது இங்கே போனோம் அப்படின்னு இல்லாமல், இந்த நாளிலிருந்து நீங்கள்
ஒரு எழுத்தாளராகிற முயற்சிக்கு தயவு செய்து ஆட்படுத்தி கொள்ளுங்க. இன்னைக்கு எழுதுங்கன்னா என்னையோட முடியலை. நாளைக்கு சாலையில் பார்க்கிற ஒரு காட்சியை, நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மனிதரை, அவர் உங்களிடம் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை எழுத்தில் கொண்டாங்க. அப்படியே பண்ண பண்ண அது ஒரு எழுத்து வடிவத்துக்கு நிச்சயமாக இருப்ப, நீங்கள் ஒரு பெரிய எழுத்தாளராக மாறலாம். சமுதாயம் அப்போ உங்களை மங்கி இருக்கும். இப்போ எல்லாருமே திருங்க, ஏன்னா யாரும் கேவலமாக பார்க்குற காலம் தாண்டியாச்சு. நீங்கள் திறமை வாய்ந்தவர்னாக்கா உங்களை கூப்பிட்டு பாராட்டுறது. இப்போ ட்ரோன் ஓட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு இருக்குது, அது பேர் மறந்து போச்சு, அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறேன், ட்ரோன் பைலட்டை. அந்த பொண்ணை நான் என் பிறந்த நாளில் இப்போ கூப்பிட்டு கூட நான் பாராட்டு தெரிவித்தேன். அப்புறம் அந்த உலக அழைக்கெல்லாம் போயிட்டு வரவங்களாம் இருக்கிறாங்க, இன்ஜினியர் ஆகியிருக்கிறாங்க, ஜட்ஜஸ் ஆகிட்டாங்க, பிரின்சிபல் ஆகிட்டாங்க. ஆக நீங்கள் வந்து அதுலேருந்தெல்லாம் மெல்ல வெளியே வந்தாச்சு. இனி உங்கள் கையில் தான் இருக்கு. நான் அப்படியே தான் இருப்பேன், எனக்கு கிடைத்தது போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் தொட வேண்டிய உயரம் அதிகம், அது என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை எல்லோரையும் போல உங்களுக்கும் வரணும். ஏன் எல்லோரையும் போல, அவர்களை விட உங்களுக்கு அதிகமாக வரணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதனால் இங்கே இருக்கிற யாராவது நாளைக்கு ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளராக மாறி உங்களுடைய எழுத்துக்கள் கொண்டாடப்படுகிற போது நீங்கள் அதில் குறிப்பிட வேணாம், நாங்கள் இந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம் இங்கே நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறை என்பதை குறிப்பிடுங்கள். மனசில் இருந்தது ஆர்வம், ஆனால் அது உருவ பெறுவதற்கான உலைக்களமாக இது இருந்தது. பயிற்சி கொடுத்தாங்க, யாரோ வந்து பேசுனாங்க, கடைசியாக வந்தவர் கோபமாக கூட பேசினார், வேதனையோடு பேசினார், நம்மளுடைய நிலைமையை உணர்ந்து பேசினார். ஆக நம்மை புரிந்தவர்கள் இந்த சமுதாயத்தில் பல பேர் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க, சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க, எழுத்தாளர்களாக இருக்காங்க, போலீஸில் இருக்காங்க. ஆக அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறப்போ நானும் முன்னேறி காட்டுவேன், நானும் மரியாதைக்குரிய ஒரு மனிதர் தான் இந்த நாட்டில் என்பதை நிலைநிறுத்துவேன். அரசியல் சட்டம் தருகிற உரிமைகள் எனக்கும் உண்டு, என்னை புறக்கணிக்க நீ யார் அப்படின்னு கேட்குற ஆவேசம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு முடிவு. அண்ணா சொன்னது தான் நான் சொல்லி முடிக்கிறேன், இருப்பது ஒரு உயிர் தான், அது போக போவதும் ஒரு முறை தான், அது நல்ல காரியத்திற்காக போகட்டும். அதனால் இருக்கிற நாள் வரைக்கும் ஒரு நல்ல காரணத்தை எடுத்துக்கிட்டு அந்த காரணத்தில் வெல்வதற்காக உங்களை முழுமையாக அர்ப்பணிச்சுக்கோங்க. யாராவது எழுச்சம் பழிச்சம் பேசினா அவங்களுக்கு முன்னாடியே நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க, அதுதான் இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் தரக்கூடிய பாடம். நொந்து போயிடாதீங்க, தோத்து போயிடாதீங்க, துவண்டு போயிடாதீங்க, ஜெயிச்சு காட்டுங்க. நன்றி, வணக்கம்.